வணக்கம் நண்பர்களே உங்கள் மஸ் இன்று மாலை நம்ம பள்ளி கல்வித்துறை அவர்கள் வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ அமைப்பினர் கல்வியாளர்கள் மருத்துவ குழு இவங்களோடவெல்லாம் வந்து கலந்துரையாடல் செய்ய போகிறாரு அதாவது இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமை தொ நடத்துவதா அல்லது ரத்து செய்வதா அப்படிங்கிறது குறித்து கருத்து கேட்பு கேட்க போகிறார் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா சிஓக்கள் மூலிமா பள்ளிகளில் பெற்றோர்கள் பெற்றோர்களிடத்திலும் கருத்து கேட்பு நடத்தப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இணைய வழியாக கருத்து கேட்கறதுக்காக இமெயில் ஐடி தரப்பட்டது கட்டணமில்லா தொலைபேசி அழைப்பு தரப்பட்டது இதன் மூலியமாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றாங்க ஸோ இந்த கருத்துக்கள் அப்புறம் இன்றைய கூட்டத்தில் நடைபெறக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரோட இதை பரிசீலனை செஞ்சு முடிவை அறிவிக்க போறாங்க முடிவு இன்றைக்கு மாலைக்குள்ள கூட இருக்கலாம் அப்படின்னு சில செய்திகளில் சொல்றாங்க ஆனா எப்படி அதற்கு சாத்தியம் இருக்கும் அப்படின்னு தெரியல இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த பொதுத் தேர்வுகள் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் தமிழகத்தில் ரத்து செய்யப்பட்டால் எப்படி மதிப்பெண்கள் வழங்கலாம் இந்த கேள்விக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்கள் பதினொன்றாம் வகுப்பு பொதுத்தேர்வு மதிப்பெண்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இது மதிப்பெண்கள் எல்லாமே இருக்கு ஆனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ங்கிறது ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு ஆர்ட்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை அட்வன்ஸ் வந்து எல்லா மாணவர்களுக்கும் கணக்கெடுக்க முடியுமானா அதுக்கான சாத்தியமும் இல்லை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எதனுடைய அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறேன் ஏன்னா ஒருவேளை தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டா நீங்க மனசுல எப்படி மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த மதிப்பெண்கள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமானதா உங்களுக்கு ஏற்புடைய மதிப்பெண்களா வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா தேர்வு இருந்தா தேர்வு எழுதின மதிப்பெண்களை விட அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா குறைவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எந்த மெத்தட்ல கவர்மெண்ட் மதிப்பெண்களை வழங்கலாம் எப்படி நேர்மையான முறையில மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கீழ கமெண்ட்ல கலந்துரையாடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்புக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட்ட போதே நிறைய முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட புகார்கள் எழுந்தன சில தனியார் பள்ளிகளில் காசு வாங்கிட்டு மதிப்பெண்கள் போட்டாங்கன்னு கூட ரிப்போர்ட் வந்தது பட் அந் அப்போதைய கல்வித்துறை அமைச்சர் அதற்கு மறுப்பும் கூட தெரிவிச்சிருந்தார் அப்படி எந்த முறைகேடும் நடைபெறவில்லை அப்படின்னு ஆனால் மதிப்பெண்கள் அதிகபட்சமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஐநூறுக்கு ஐநூறு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்கிற மதிப்பெண்கள் எல்லாம் நிறைய இருந்தது பிளஸ் டூவில் அந்த மாதிரி மதிப்பெண்கள் போடப்பட்ட எதிர்காலம் என்னவாகும் கண்டிப்பா இந்த கொரோனா காலகட்டத்துல தேர்வை நடத்துவதுங்கிறது வந்து மிக சவாலான விஷயம் அரசு என்ன முடிவெடுக்க போகுது மக்களுடைய கருத்து என்னவா இருக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனாலும் சூழல் ஒத்துழைக்கவில்லை சிபிஎஸ்சி மாதிரி மற்ற மாநிலங்களில் தேர்வுகள் ரத்து செய்யப்படுறது மாதிரி தமிழகத்திலயும் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டால் மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்படலாம் எப்படி மதிப்பெண்கள் வழங்கப்பட்டால் உங்களுடைய கல்லூரி படிப்புக்கும் எதிர்கால வாழ்க்கைக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பாக நண்பர்கள் நிறைய பேர் அதில் உரையாடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அப்டேட்டுக்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி